வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு நண்பா. சந்தோஷத்தை பாட்டில் அடைக்க முடியுமா? முடியும் நண்பா. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற ட்ரிங்க் ஹாப்பினஸ் இன் அ பாட்டில். அதாவது இது ஒரு ஜின்னுங்க, ராடிகோ கைத்தன் லிமிடெட் கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க. நேம் எவ்வளவு யூனிக்கா வச்சிருக்காங்க பாருங்களேன், ஹாப்பினஸ் இன் அ பாட்டில். இதோட பாட்டில் டிசைன் அண்ட் கலர் பாருங்க, டைமண்ட் கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாட்டிலில். ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் பாட்டிலோட கலர் பாருங்க, பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலரில் இருக்கு பாட்டிலோட கலர். லிக்கர் என்ன கலரில் இருக்குன்னு இன்னும் தெரியல நமக்கு, ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து 42.8% ஆல்கோஹால் வால்யூம் இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் இன் டெல்லி. நேமுக்கு கீழே பாருங்க, ஜாய் ஆஃப் பிங்க் ஹாப்பிலி கிராஃப்டட் ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாட்டிலோட பேக் சைடில் பார்த்தீங்கனாலுமே ஜாய் ஆஃப் பிங்க் ஹாப்பிலி கிராஃப்டட் ஜின்னுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஃப்டட் ஜின்னா என்னன்னு சொல்லிடுறேன் நண்பா, கைவினை பொருளுக்கும் ஒரு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பொருளுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் நண்பா. இப்போ ரெடிமேடாக இருக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பொருள் 2000 பொருள் அந்த மாதிரி வந்து ஃபேக்ட்ரியில் செய்வாங்க இல்லைங்களா. பட் கிராஃப்டட் ஜின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் குரூப், அதாவது கொஞ்சம் பீப்புள்ஸை வச்சு கொஞ்சம் பேச்சஸில் செய்வாங்க நண்பா. அதாவது அட்மோஸ்ட் கேர் எடுத்து, ஒவ்வொரு பாட்டிலும் வெளியே போகும்போது அட்மோஸ்ட் கேர் எடுத்து அந்த பாட்டில் வந்து மேக் பண்ணுவாங்க. அதனால தான் கிராஃப்ட் ஜின் எப்பயுமே பெஸ்ட். இந்த ஜின்னோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் நண்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, சீரகம், வெட்டிவேறு, சின்னமன் அதாவது லவங்க பட்டை, அஸ்வகந்தா அது வந்து ஒரு வகையான மூலிகை. எல்லா ஜின்லேயும் ஜுனிப்பர் பெரியோட பேஸ் தான் இருக்கும். ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த டேஸ்ட்டை மாற்றுறதுக்கு கம்பெனிஸ் வந்து வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய மூலிகைகள் கலந்த ஒரு ட்ரிங்க் நண்பா. இது டேஸ்ட் பண்ணிடலாம் நண்பா, வாங்க. ஃபஸ்ட்டு வேறு ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் நண்பா. நண்பா இதில் சரக்கு இருக்குங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மூலிகையோட ஸ்மெல் தான் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செடி கொடியோட ஸ்மெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். ஒரு லிக்கர் மாதிரியே எந்த ஃபீலும் இல்லை நண்பா இதில். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்குது. சரி வாங்க, இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த எர்த்தி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல நண்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த மலையெல்லாம் வந்து பேஞ்சிச்சின்னா ஒரு மண் வாசனை நமக்கு கிடைக்கும் தெரியுங்களா நண்பா. கலர் வந்து பிங்க் கலரில் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், பட் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. சரி நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சியர்ஸ். இந்த டேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதாவது இந்த வேறு இந்த மாதிரி நிறைய மூலிகையெல்லாம் கலந்துருக்க ஒரு ஃபீல் கிடைக்கிது. இப்போ நார்மலாக குடிக்கும் போது ஒரு நல்ல மவுத் ஃபீல் இருந்துச்சு. ராவாக இருக்கிறதுனால கொஞ்சம் காட்டமாக தான் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி இன்டேக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் நண்பா இதில். எப்போயுமே ஜின்னோட பெஸ்ட் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டானிக் வாட்டர் தான் நண்பா, இல்லைனா ஸ்ப்ரைட், செவன் அப் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2-3 ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க நண்பா. ஒரு லார்ஜ் ஜின் எடுத்துக்கலாம். நான் சொன்ன டானிக் வாட்டர் இது தான் நண்பா. எந்த பிராண்டு வேணால் நீங்கள் வாங்கலாம். இது மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இப்போ கிடைக்கிது. ஒரு ஹாஃப் லைன் புரிஞ்சுக்கலாம் நண்பா. ஒரு ஸ்லைஸ். இப்போ ஸ்டாப் அப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டிர் கொடுத்துக்கலாம் நண்பா. டேஸ்ட் பண்ணிடலாம். சம்மருக்கு ஒரு ஏத்த ட்ரிங்க் நண்பா ஜின். பொதுவாக சம்மருக்கு வந்து ஒயிட் லிக்கர்ஸ் தான் எடுக்கணும். ஒயிட் ரம் எடுக்கலாம், ஒட்கா எடுக்கலாம், நல்லா ஜின் எடுக்கலாம். அதில் ஜின் வந்து ரொம்ப பெஸ்ட் நண்பா. ரொம்ப நல்லாயிருக்கு, குளிர்ச்சியான ட்ரிங்க். ஆக்சுவலாக டானிக் வாட்டர் அண்ட் ஜின் வந்து எப்பயுமே ஒரு பெஸ்ட்டு காம்போ நண்பா. எந்த ஜின் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டானிக் வாட்டரோட. டேஸ்ட்டில் வந்து அந்த வெட்டி வேறு ரோஜாவோடதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியுது. வெட்டிவேர் சர்பத்தெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. வெட்டிவேர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப குளிர்ச்சியானதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னொரு சூப்பர் டேஸ்டியான மெத்தட் ஒன்று பார்க்கலாம் நண்பா. இந்த மாதிரி க்ரீன் கிரேப்ஸ் வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளாஸில் போடுங்க. ஒரு மட்லர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடல் பண்ணிக்கோங்க நண்பா. 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு லார்ஜ் ஜின் போர் பண்ணிக்கலாம்.
சேம் டானிக் வாட்டரில் டாப்அப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்டிர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ட்ரிங்க், நண்பா ட்ரை பண்ணிடலாம். சியர்ஸ் நண்பா. மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஹாப்பினஸ் கொண்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிவிக்கணும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது ட்ரிங்க் ரிவ்யூ இல்லைனா காக்டெயில்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். பி சேஃப், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.